Hi hello guys, welcome back to Infinite Gaming Tamil. So okay, நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து ஜூன் 18 வந்து பேட்டில் மொபைல் இந்தியா வந்து நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி ஜூன் 10 லீக் கிடச்சி இப்போ வந்து ஜூன் 18 பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி எக்ஸாக்ட் ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நான் பாருங்கள், பார்க்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நேற்று நைட்டு ஆல்மோஸ்ட் 10:30க்கு வந்து சன் நியூஸ் சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா பேட்டில் மொபைல் இந்தியா வந்து ஜூன் 18 வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து நியூஸை சொல்லிட்டுருக்கனால ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பேட்டில் மொபைல் இந்தியாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை. ஸோ எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட வர வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம பேட்டில் மொபைல் இந்தியா அவங்க சைட்லேருந்து ஆஃபீஸ்லாம் லிங்க் தரணும், லீக்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 days 3 days வந்து கேப் போட்டு எதாவது லீக்ஸ் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் அவங்க சைடில் எந்த லீக்கும் கொடுக்கல இது வரைக்கும், ஓகேவா? ஸோ பட் நியூஸ் சேனலில் எப்படியாச்சும் பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நிறையா டெக் யூடியூபர்ஸ் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து டெக் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க பேட்டில் மொபைல் இந்தியா வந்து 18th லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில டெக் பேஜஸ் வந்து வரும், அதாவது கேஜெட் 360 அண்ட் சம்திங் நிறையா பேஜஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, பிளாக் வெப்சைட்ஸை. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதில் கூட வந்து இன்னொரு பேஜை ரெஃபரன்ஸ் கொடுத்து தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் எக்ஸாக்டாக அவங்களுக்கு எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. அவங்க வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறாங்க, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த லான்ச் ஆகிடும், ஸோ 1 month லான்ச் ஆகிடும், இத்தனை டேஸ் லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேவா? இப்போ வந்து அப்பெக்ஸ் ஏஜென்ட்டுக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பீட்டா வெர்ஷன் இல்லை ஆல்ஃபா வெர்ஷன் பீட்டா வெர்ஷன் கொடுத்தாங்க. ஸோ சில ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் பீட்டா வெர்ஷன் வரும், அவங்க மட்டும் ப்ளே பண்ணி பார்த்தாங்க, ஓகேவா? ஸோ தென் இப்போ வந்து பப்ஜி நியூ ஸ்டேட் அதுக்கும் வந்து ஆல்ஃபா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. ஸோ கண்டிப்பாக ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஒரு பீட்டா ஆர் ஆல்ஃபா வெர்ஷன்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் கைஸ். பிகாஸ் எதுக்கு அந்த மாதிரி விட்டுறாங்கன்னா, டேரெக்டாக இப்போ ஒரு கேம் எடுத்து நம்ம லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே பக் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து பக் ஆச்சுன்னா அவங்களால வந்து நிறையா பக் ஆச்சுன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ராயல் பாஸில் இந்த எமௌண்ட்டு, ஸோ ஓகேவா, இந்த எமௌண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஸோ ஓகே, இந்த எமௌண்ட் வந்து முன்னாடி வந்து இந்த எமௌண்ட் மாதிரி தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமௌண்ட் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். எங்கே போச்சு அந்த எமௌண்ட்டு? இதே எமௌண்ட்டு மாதிரி தான் அந்த எமௌண்ட் இருந்திருக்கும். பட் இந்த எமௌண்ட் எதனால் எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஸோ நேற்றுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 7MB அப்டேட் வந்துச்சு. ஸோ அந்த அப்டேட்டில் தான் இந்த எமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க பப்ஜி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆப் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக பக்ஸ் இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 வெர்ஷன் பீட்டா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா லிவிக் மேப்பில் வந்து அன்லிமிட்டட் லூட்டு கிடைக்கும், கீழே போட்டு ட்ராப் பண்ணி எடுத்தால் லூட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பக் இருக்குது. ஸோ 1.4ல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பேராஷூட்லேருந்து இறங்கும் போது காரோட இறங்குறது. ஸோ புது பக்ஸு எல்லாமே இருக்கும். பிகாஸ் வந்து அது வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க டேட்டா பேக் அண்ட் ஃபைல் வந்து கரெக்டாகி பக்காக ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஒரு பீட்டா ஆப் ஒரு ஆல்ஃபா ஆப் வந்து அந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கேம் லான்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து பீட்டா ஆப் லான்ச் வந்துடுச்சுனாலே வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 30 days வந்துடும். ஓகே, ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டா ஆப் எவ்வளோ சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அது வந்து அந்த அவங்க கிட்டேருந்து பொறுத்து. பிகாஸ் கூகுளை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற ஆப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ கூகுள் வந்து வெரிஃபை பண்ணி தான் ஆப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அவங்க லிமிட் வந்து 45 days வச்சுக்கலாம், இல்லை 100 days வச்சுக்கலாம், 90 days வச்சுக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்தது ஏன்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் ஆப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம பீட்டா வெர்ஷன் ஆல்ஃபா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறதுனால, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கல நியூஸ்லேருந்து கொடுத்தனால இது ஒரு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் சீக்கிரமாக. ஓகே, இந்த ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எடுத்து ஆளில் போட்டுக்கோங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய 0 இன்கி, அதாவது வந்து ஓ இருக்கான் பார்த்தீங்கன்னா என்னோடய பார்ட்னர். So he வந்து ஒரு YouTube channel start பண்ணிருக்கான். So noob inky அப்படினு சொல்லிட்டு அதுல ஒரு வீடியோ மார்னிங் ஒரு வீடியோ கேம் ப்ளே வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தான். So கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. பை பை, உங்களை அடுத்தல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் இன்ஃபீட் கேமிங் தமிழ். பை 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 गाइस.